ஓ வணக்கம். எனக்கு பேச வருமா தெரியல, ஏன்னா என்னோட மீடியம் ரைட்டிங் அண்ட் விஷுவலாக தான் நான் ட்ரெயின்ட் ஆகியிருக்கேன். ரொம்ப அன்பர்கள் நான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோடய தேங்க்ஸ், எஸ்பெஷலி ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும். இந்த சின்ன பசங்க வந்துட்டு ரோட்டில் இருக்க மணலில் செஞ்சு இந்த வீடு மாதிரி செஞ்சு விளையாடுங்க. அதை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆர்கிடெக்டு என்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னடா அது வீடுன்னு கோச்சிக்க மாட்டாங்க. இதை வந்துட்டு ராமாயணத்தை எழுதுறதுக்கு முன்னாடி கம்பர் அவருடைய அவையடக்கமாக சொல்லியிருந்தார். நான் அதையே இந்த சபையில் என்னோடய அவையடக்கமாக நான் பதிவு பண்ணுறேன். நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் வந்து பேப்பரில் ஒரு நியூஸ் பார்க்குறேன். அதே நியூஸை 10 இயர்ஸ் பேக் பார்க்குறேன், அப்புறம் 8 இயர்ஸ் பேக் பார்க்குறேன். இப்படி கன்ஸ்டிக்யூட்டிவாக அந்த நியூஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ 1 இயர் பேக் பார்த்து படையெடுத்து முடிச்சுட்டு இப்போ 20 டேஸ் பேக் அந்த நியூஸை பார்த்துட்ருக்கேன். சம்பவங்கள் ஒன்று, பாதிப்புகள் ஒன்று, வழிகள் ஒன்று, ஆனால் வேறு வேறு மக்கள், வெவ்வேறு காலகட்டம். இதை நான் யோசிக்கும்போது என்னடா இது இப்படி இருக்குன்னு யோசிச்சு அதை உள்ளே போய் பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு களம் அதில் இருந்தது. அதை நான் கதையாக எடுத்து எழுதினேன். இந்த கதையை எடுத்து எழுதும்போது இதுக்கு ஹீரோவாக ஒரு 70 வயசு ஆளை தான் கேரக்டர் டிசைன் பண்ணி நான் எழுதினேன். எனக்கு அந்த எழுதுறதுக்கு இமேஜினேஷனுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது. அது யாருன்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை வச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, எனக்கே காமெடி வந்தது. ஏன்னா ரஜினிகாந்த் எடுத்து எழுதிட்டோம், வேறு யாருக்கு இதை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ராஜ்கிரண் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ரொடியூசர் அந்த கதையை சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு ஹரியோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. ஹரிகிட்ட நான் சொல்லும்போது அவர் ஹீரோ வச்சு கதை சொல்லலை, கரெக்டாக அவர் வந்து 15 மினிட்ஸ் தான் கதையில் ப்ளே ஆகுவார், மற்றது வந்து ஒரு ஏஜ்டான கேரக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பேசணும். அவங்க கதையை கேட்டுட்டு சார் என்னோடய போர்ஷன் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கதையில் டெப்த் இருக்குது, நம்ம அந்த ஏஜ்டு கேரக்டர் நல்லா போட்டுக்கலாம் சார் அப்படின்னோடனே ராஜ்கிரண் போனால் அவருடைய சேலரிக்கு வெளியில் கேட்கும்போது நான் இதுக்கு நான் 5 படம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது விசாஸ்வரோட அப்பா அவர் நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட், அவர் வச்சு போடலாமான்னு யோசிச்சோம். அப்புறம் வந்து ஜெயம் ராஜாவோட அப்பா அவர் வச்சு பண்ணலாமான்னு யோசிச்சோம். கடைசியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு நைட்டில் ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு புரிதர்கிட்ட ஜெனியூனிட்டி பயங்கர முக்கியம். நான் ஒரு லைன் சொல்கிறேன், அவங்க தான் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கு கெப்பாசிட்டியான ஒரு பையன் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான், ஏன் போஸ்டை பற்றி கவலைப்படாதீங்க, என்ன ஒன்றா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் 2 டேஸ் டைம் கேட்டு வந்தேன், கரெக்டாக எனக்கு 2 டேஸ் டைம் கொடுங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஏற்கனவே தூக்கம் வராது, நிறைய அன்றைக்கி கரகரங்கன்னு தூக்கம் ஓடிட்டே இருந்தது. அந்த ஓவர் நைட்டில் நான் அந்த ரஜினியை தூக்கி போட்டேன். ரஜினியை தூக்கி போட்ட மீன்ஸ் என் மைண்ட்லேருந்து அந்த ரஜினிகாந்த்ன்ற கேரக்டரை தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு இளைஞனான ஒரு பையனை வச்சு சென்ட்ரல் பாயிண்டை வச்சு அந்த ஸ்கிரிப்டை பண்ண ஓவர் நைட்டில் 2 டேஸ் கழிச்சு சொன்ன அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பயங்கர இம்பாக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு விஷயத்த சொன்னாங்க, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுன்றதுக்காக எனக்காக மாற்ற வேண்டாம் சார் அப்படின்னாங்க. நான் உனக்காக மாற்றலப்போ, நீ எனக்கு ப்ராஜெக்ட் தரலைனாலும் நான் அந்த ரஜினியை தூக்கி போட்டு வேற ஒரு பையனை வச்சு நான் பண்ணுவேன், அந்த கதையை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுதான் அந்த ஸ்கிரிப்டாக நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா ஒரு சோசியல் வச்சு ஒரு டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம், டைரக்டர் எழுதிக்கலாம், ஏன்னா டைரக்டருக்கு பெயின் கம்மி, படம் தோத்து போச்சுன்னா எனக்கு ஒரு பேடு ஒரு பேனா, இப்போ லேட்டஸ்ட்டாக லேப்டாப் அவ்வளோதான், உங்களுக்கு தெரியும் அஸ்டேட்டோட லைஃப். ஆனால் ப்ரொடியூசர் அப்படி கிடையாது, பணம் இந்த உலகத்தில் எவனை ஒன்று வந்திருக்கோ எதுனா ஒன்று வந்திருக்கோ, ஆனால் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பணம்ன்றது முக்கியமான விஷயம். இன்னைக்கு எப்படி கூட சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை ஏன்னா எனக்கு எவ்வரி 5 பைஸோட வேல்யூ கூட எனக்கு தெரியும். நாங்கள்லாம் வந்துட்டு பெரிய இடத்துல தான் வரல, இந்த என்னது அது கூரை வீட்லேயும் இந்த சாணி மொழியோட ஒரு வீட்லேருந்து தான் நல்லா வந்திருக்கும், எனக்கு எவ்வளவு 5 பைசாவோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் அந்த பணத்தை எந்த காரணம் கொண்டும் நான் வீணாக்க கூடாதுல. இப்போலாம் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து பயங்கர ஜுனியனாக இருந்திருக்கேன், நிறைய கூட இருக்கேன், நான் வரும்போது சொல்லியிருக்கேன், இந்த படம் எடுத்தீங்கன்னா இந்த படம் ஓடலன்னா உங்களுக்கு லைஃப்க்கு என்ன பிரச்சனை வருமா, சாப்பாட்டுக்கு பிரச்சனை வருமா, தங்கிறதுக்கு பிரச்சனை வருமா, இல்லை உன் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது பிரச்சனை வருமா, இல்லை உன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பிரச்சனை வருமானு கேட்பேன். இல்லை சார் நான் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியது, நிறைய ப்ரொடியூசரை நான் வந்து வேணாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதன் காரணமாக என்ன பேர் சில பேர் வந்துட்டு
சொல்லியிருக்காங்க அவர் அவநம்பிக்கையாக பேசுறாருன்னு. இது அவநம்பிக்கை இல்லை. எப்படி நெகட்டிவ் தாட் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாதோ, யதார்த்தம் என்ன பாசிட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. யதார்த்தம்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு அதை யோசித்தேன். அதான் நான் கிரியேட் ஆன என்ன கதை ஒன்றாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஆனால் பணம் போடுறவங்க வந்து சோசியல் இஷ்யூ வந்து பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி லெவலில் சார் மதுபானம் விற்கிறது குற்றமா? ஆமாம். அப்போ டாஸ்மாகில் விற்கிறது வந்து மதுபானம்ன்றதா இல்லை வந்து உணவு பொருளான்னு கேட்ட ஒரு பொண்ணை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. நடந்ததா இல்லையா? ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல தான் வாழ்கிறதுக்காக சுத்தமான காற்று வேணும், என் குழந்தைகள் சந்தோஷமாக வாடுறதுக்கான ஒரு இடம் வேணும்னு போறாங்களாம். என்ன பண்ணீங்க? சுட்டிங்கெல்லாம் வாயில் வச்சு மண்டை உடைச்சி மூளை தெரிச்சது இல்லை? தெரிச்சதா இல்லையா? அதை ஒருத்தர் கேட்டான், என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணான் மீடியாவுக்கு முன்னாடி. ட்ரெயினில் ஏறினாங்களா? ட்ரெயினுக்கு என்ன ரெக்கை ஏறி பறந்து ஃபாரிங்கு போயிடுச்சா? இல்லை பாதாளத்துக்குள்ளே போய் கடலில் போயிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சா? மல்லையா மாதிரி இந்தியாவுக்குள்ளே தான் ட்ரெயின் சுற்றணும். எங்கே அவங்க? இது எனக்கு எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வாறான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பேச எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா தேவையில்லாத விஷயம். ஏன்னா போன மாட்டவங்களாம் இருக்காங்க, ஃபிலிமுக்கு போனோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறதால நம்ம அதை விட்டுருவோம். ஹரி, நான் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கின்றதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நல்ல படம். அதையே மீறி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உள்ள, ஒரு ஆர்வம் உள்ள, திறமை உள்ள இந்த திரை தவிர்க்க முடியாத ஒரு நடிகனாக நான் ஹரிசங்கரை உருவாக்கியதில் மிக பெருமை கொள்கிறேன். ஏன் கர்வமே கொள்கிறேன். மிக அற்புதமான நடிகன். எந்த இடத்துலையுமே தன்னை வந்து முன்னிறுத்தவில்லை. நான் என்ன சொல்றேனோ அப்படியே ரெஃபெக்ட் பண்ணுவாங்க. நார்மலாக பணம் போகிறவங்களுக்கு ஒரு இடத்துல யூகோ ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஏன் பணம், அவன் என்ன சொல்கிறது? ஆனால் இது வரைக்கும் இன்ன இந்த பாயிண்ட் வரைக்கும் அது இன்னும் எட்டி பார்க்கவே இல்லை. அவன் ஒரு பணம் போட்ட முதலாளியாக இல்லை, நடிக்க வேண்டிய ஒரு கலைஞனாகத்தான் இந்த ப்ராஜெக்டில் இருந்திருக்கான். நல்ல கதை எழுதுகிற இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகனாக கண்டிப்பாக ஹரிசங்கர் இருப்பான் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அடுத்தது மோனிகா. என்னன்னா, நான் எல்லாருக்குமே கதை சொல்லிடுவேன். யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் வேற யார்கிட்டலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ப்ராஜெக்ட் கல்யாணம் கூட பரவாயில்லன்னு விட்டுருவேன். மோனிகாவுக்கு நான் கதை சொன்னேன். சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, அதால் நடிக்க முடியுமா சார், நான் இதுக்கு செட் ஆகணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஆக்சுவலாக நல்லா தமிழ் பேசும் அந்த பொண்ணு. தமிழ் சரியாக பேசலாம் அந்த பொண்ணு நான் செலக்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டு விஷயம் இந்த ப்ராஜெக்டில். ஒன்று, இந்த கதையை உள்வாங்கி பண்ணணும். ரெண்டு, ப்ரொடக்ஷனுக்கு வேறு லாங்குவேஜ் பண்ண நான் போட்டேனா அதுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு பண்ணி அதுக்கு ஒரு டைம் இழுக்குன்றதால அந்த பொண்ணுக்கு நல்லா தமிழ் தெரியும், நல்லா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணேன். இன்னொரு விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பந்தா கிடையாது, ரெண்டு பேரும் கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஒன்று வர ஸ்ட்ரெயிட்டாக வர ஸ்ட்ரெயிட்டாக பேசலாம் பிடிக்கும். ஆனால் மிக அற்புதமான அர்ப்பணிப்பு உள்ள நடிகை, அதில் எந்த மாற்றமே கிடையாது. படத்தில் பாருங்கள், மோனிகாவாக தெரியாது, அந்த கமலியாக தான் தெரியும். இவங்க மட்டும் இல்லை, படத்தில் நடித்த எல்லாருமே மிக அற்புதமாக நடித்திருக்கிறாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் டிசைட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்தவங்க யாரும் இதில் போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். நட்புக்காக சில நண்பர்கள் நடித்தாங்க. ஏன்னா இந்த கதையை பார்க்கும்போது, இவன் அந்த படத்தில் வந்திருக்கான், அந்த படத்தில் வந்திருக்கா, யாரும் சொல்லிடக்கூடாது. என்னுடைய கேரக்டராகவே அதில் தெரியணும். அதுக்கான முகாமைப்பு உள்ள ஆட்களை மட்டும்தான் தேர்வு செய்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகிஷ்ணா. சகிஷ்ணா சொன்னார் என்ன நடந்தது இருந்தது முதல்ல மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு ப்ரொடியூசருக்கு முன்ன பண்ண தெரியாதுங்க. கதை சொன்னால் ஓகே பண்ணாங்க. நான் இதே விஷயம் தான் மற்றதையும் அப்ளை பண்ணேன். எனக்கு யார் என்ன தெரியலாம் பரவாயில்ல, பட் அவங்க திறமையாளர்களை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். சகிஷ்ணா வந்தார், மீட் பண்ணார், ஒரு அஞ்சாறு டியூன் கட்டி தான் பண்ணார் போனார். பட் என்னென்னா, அவருடைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொடியூசர் வராங்க ஓடிடுறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரே ஒருத்தர் சொன்னேன், சகிஷ், நான் யார்கிட்டையும் போகிறவங்கள போகணும்னு சொல்ல மாட்டேன், வரவங்கள வான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. என்ன விஷயம் சகீஷ்? டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்தட்டிக் சென்ஸ். இது இருக்கிற மியூசிக் டைரக்டருங்க ரொம்ப கம்மி.
நீங்க படத்தை பாருங்க, இளையராஜா ஏஆர் ரகுமானுக்கு பிறகு ஆர்ஆரில் அசத்தக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக கண்டிப்பாக சகிஷ்ணா வருவார். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க லெவலில் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக பாருங்க. எனக்கு என்ன பேசணும் தெரியல, எவ்வளோ பேசணும் தெரியல, அதனால முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Press the bell icon on the YouTube app and never miss another update.